சின்சான்ல இருக்க ஹாரர் எபிசோட்ஸ்லாம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், இந்த சேனல் ஒன்றும் சின்சான்ல இருக்க ஹாரர் எபிசோட்ஸை பற்றி மட்டுமே பேசி போடுற சேனல் கிடையாது. என்கிட்ட இருக்க குறிப்பிட்ட கலெக்ஷன்ஸ் முடிஞ்சவுடனே நான் இந்த டாப்பிக்கை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன்னா இதை பற்றி பேசி பேசி எனக்கு ரொம்பவே கடுப்படிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா வியூஸ் போதுங்கிறதுக்காக போடுறதா, இல்லை நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக போடுறதா, இல்லை என்னடா சந்தோஷத்துக்காக போடுறதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கையில் எனக்கு என்னடா சந்தோஷமோ நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக வீடியோ அப்லோட் பண்ணுற எண்ணமும் மட்டுமே தான் இருக்குது. அதனால் இனிமேல் நம்ம சேனலை சின்சான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டாபிக்ல ஒரு வீடியோ போட்டுட்டு என்னோட சந்தோஷத்துக்காக நான் மற்ற கண்டென்ட் எடுப்பேன். இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு இதுவும் ஒரு காரணம்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு நான் பிடிச்ச டாபிக்ல ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு நினைப்பேன். ஆனால் நீங்க கேட்கறது எல்லாமே சின்சானோட ஹாரர் எபிசோட்ஸை பத்தி மட்டுமே போடுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்றீங்க. இது ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நீங்க உங்களோட விருப்பத்தை சொல்றீங்க. இனிமே நம்ம சேனல்ல சின்சானோட ஹாரர் எபிசோட்ஸ் நான் அப்லோட் பண்றேன், ஆனால் என்கிட்ட இருக்கிற வரைக்கும். ஆனால் உங்ககிட்ட கிடைச்சாலும் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இமெயில் ஐடி இருக்கு, அதுக்கு சென்ட் பண்ணுங்க. ஃபினியஸ் அண்ட் ஃபெப் டாபிக்கை பத்தி போலாமா வேணாமா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சின்சான்ல இருக்க ஸ்கேரி டிவிடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வினோதமான எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் பத்தி தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பக்கத்துல வர அந்த பெல் ஐகானையும் பாத்துக்கங்க. இந்த எபிசோட் நானே டிவியில பார்த்துட்டேன், நீங்களும் பாத்துருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நான் பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க மட்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எடுத்த உடனே கதை வந்து ஆரம்பிக்குது. அதுல நம்ம ஹாரி வந்து இன்னைக்கு ஹாலிடே, நம்ம ஹாலிடேக்கு எந்த படத்தை பாக்குறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கையில ரெண்டு சிடியை வச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப நம்ம சின்சான் கையில ஒரு ஆக்சன் காமின் சிடி வச்சுக்கிட்டு இதுல அமுகிரிமன் வேற லெவல்ல சண்டை போடுவான், வாங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். நம்ம ஹாரியும் எனக்கு அந்த படம்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்லக்குள்ளதான் இந்த பக்கம் மிச்சியும் யோசிக்கிறனும் உங்க கையில இருக்க ஸ்பை மிச்சன் படமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹாரியும் சரி வாங்க எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரு. அப்பதான் நம்ம ஹாரி சடனா ஷாக் ஆயிட்டு ஆமா நீங்க ரெண்டு பேரும் எப்ப உள்ள வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கையில தான் இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சண்டே இல்ல, வீட்டுல செம்மையா போர் அடிச்சுது, அதான் டைம் பாஸ் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தான் உங்க வீட்டு கிளம்பி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹாரியும் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைனா எங்க வீட்டுக்கு வந்துருங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் திட்டி வெளியே அனுப்பிடுவாரு. நம்ம யோசிக்கிறனும் நுகரா சார் இப்பெல்லாம் நடந்து பாருன்னு நான் நினைக்கவே இல்லை, கொஞ்சம் கூட இங்கிதமே தெரியாதவரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரை பத்தி திட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இவங்க போகும்போது தான் ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு சிடி ஷாப் இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியாது, இந்த இடத்துல இப்படி ஒரு சிடி ஷாப் இருக்கு, பார்க்கவே ரொம்பவே வினோதமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட போவாங்க. அந்த கடையை திறந்துட்டு உள்ள போனவனே ஒரே இருட்டா இருக்கும், ஏன் இந்த இடம் இவ்வளவு இருட்டா இருக்கு, ஒருவேளை மின்சாரத்தை மிச்சம் பண்றதுக்காக இப்பெல்லாம் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அந்த கடையில இருக்க எல்லா சிடியும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு நேரா போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் மிச்சி வந்து இந்த கடையில என்ன ஒரே இன்வெடர் சீரியஸா இருக்கு, பாக்கிறதுக்கே ரொம்பவே பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள நம்ம யோசிச்சிருந்தோம் ஆமா இந்த கடையில ஃபுல்லுமே இன்வெடர் சீரியஸ் தான் இருக்கு, பார்க்க பயமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இந்த கடையில யாரும் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு போகையில தான் பின்னாடி ஒருத்தன் வந்து இந்த கடைக்கு உங்களை வரவேற்கிறேன், இன்வெடர் சீரியஸ் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும், நீங்க பாக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். பேசிக்கிட்டே இருக்கக்குள்ளதான் இன்வெடர் சீரியஸ் உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருக்கா, நான் நல்ல சீரியஸா போட்டு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் அப்ல வந்து மூஞ்ச காமிச்சிருவான். இவங்க ரெண்டு பேரும் பயந்துகிட்டு அங்க நின்றுட்டு இருப்பாங்க. இப்பதான் ஒரு சீரியஸ் வந்து வந்திருக்கேன், அந்த கேசட்டை நான் வேணா உங்களுக்கு ஃப்ரீயாவே தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்லுவான். இவங்க ரெண்டு பேரும் ஓசியில கொடுக்கறதா இருந்தா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா அங்க இருக்க மற்ற கேசட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம டிவிடி கோஸ்டும் ஆக்சுவலா இவனும் ஒரு கோஸ்ட் கான்செப்ட்ல தான் வருவான். இவன் ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரீனு கிட்ட வந்து மூஞ்ச காமிச்சு கொடூரமா ஒரு டைலாக் பேசி சிரிச்சுட்டு போயிருவான். அன்னைக்கு நைட்டு நம்ம யோசிரின் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பான், ஏன்னா அந்த சீடியை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல மிச்சி சீக்கிரமா இன்னைக்கு நம்ம அந்த சீடியை போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். மிச்சி அந்த சிடி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு, ஏன்னா ஓசியில வேற கொடுத்துருக்காங்க, அதுல என்ன படம் இருக்கும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சோஃபால உட்காந்துக்கிட்டு அந்த சிடியை போட்டு டிவி ஆன் பண்ணுவாங்க. அப்பதான் டிவில இருந்து ரெண்டு ஷேடோ வந்து இவங்க ரெண்டு பேரையும் உள்ள அடைச்சி வச்சுட்டு அவங்க உருவத்துல இது வந்து நம்ம உலகத்துக்கு வந்துடும். அடுத்த நாள் வந்து விடியுது. அப்ப நம்ம சின்சான் வந்து அப்பா எனக்கு இந்த ஆக்சன் காமெடியில இருக்க அந்த அமுகிரிமன் ஃபைட் வந்து வேற லெவல்ல இருக்கும், இன்னைக்கு நம்ம இந்த சிடியே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹாரி கிட்ட சொல்லுவான். நம்ம ஹாரியும் நேத்தி தானே அந்த சிடியை பார்த்து அப்புறம் எதுக்கு திரும்ப கேட்கற அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள இந்த சிடி எனக்கு மறுபடியும் பார்க்கணும் போல இருக்கு, அதனால இன்னைக்கு இதே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு இருப்பான். நம்ம ஹாரியும் அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச படத்தை தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனா இதுல எந்த சிடியை பார்க்கறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம மிச்சியும் யோசிச்சிடணும் வந்து அப்பனா இந்த படத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட அந்த கோஸ்ட் சிடியை காட்டுவாங்க. ஆக்சுவலா அதை நம்ம மிச்சியும் யோசிச்சிடணும் கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் அந்த டிவிக்குள்ள மாட்டிப்பாங்க, அவங்க உருவத்துல வெளியே வந்த அது ஒரு காப்பியா இருக்கும். நம்ம ஹாரியும் பயங்கரமா கடுப்பாயிட்டு நீங்க ரெண்டு பேரும் எப்படி உள்ள வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லக்குள்ளதான் இவங்க ரெண்டு பேரும் அப்பனா மறக்காம இந்த சிடியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கையில கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருவாங்க. நம்ம ஹாரியும் இந்த சிடியில என்ன பேரே வினோதமா போட்டிருக்கேன், அப்பனா இப்போதைக்கு இந்த சிடியை பார்க்க வேணாம், நான் எனக்கு பிடிச்ச சிடியை தான் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பிடிச்ச சிடியை டிவியில போட்டு பார்த்துக்கிட்டே கண் கலங்கிட்டு உட்காந்துருப்பாரு. அப்பதான் மிக்சி வந்து வெட்டியா டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, வீட்டு வேலை கூட ஒண்ணுமே செய்ய மாட்டீங்களா, ஒழுங்கா ஹீமாவரியை பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லக்குள்ளதான் காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். மிக்சியும் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்கக்குள்ளதான் பக்கத்து விட்ட ஆன்டி வந்து அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம மிக்ஸ்
மிக்ஸி கையில வந்து அந்த சிடியை கொடுத்துட்டு ஒழுங்கா இந்த படத்தை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மிக்ஸியும் எனக்கு இந்த படம் பாக்குற அளவுக்குலாம் டைம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல இந்த படத்தை பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கையில கொடுத்துட்டு இவங்க போயிருவாங்க. இந்த பக்கம் வீட்டுல போன் ரிங் அடிக்கும். யாருன்னு பாக்கையில நம்ம மசா வந்து நம்ம சின்சானா கிரவுண்டுக்கு வர சொல்லிருப்பான். நம்ம சின்சானும் மசாவை கூட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போவான். நம்ம சின்சானும் கிரவுண்ட்ல நம்ம மசாவு கிட்ட எதுக்கு மசா வர சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கக்குள்ளதான் நம்ம மசா வந்து இந்த படத்தை பாரு, இந்த படத்தை நம்ம கசாமா நேனி கூட பாத்துட்டாங்க, நீயும் பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்லுவான். நம்ம சின்சானும் இந்த சிடி ஆல்ரெடி எங்க வீட்டுல ரெண்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள அப்ப இந்த படத்தை பாத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி மசாவை ரொம்பவே சந்தோஷமா இருக்கக்குள்ளதான் நம்ம சின்சான் வந்து இல்ல நான் பாக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம மசாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். இந்த படத்தை ஒழுங்கா பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட ரொம்பவே கோவமா சொல்லக்குள்ள நம்ம சின்சான் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி போயிருவான். வீட்டுல மிக்ஸி வந்து அந்த சிடி எடுத்துட்டு போயிட்டு ஹாரி கையில கொடுத்து இந்த படத்தை ஆண்டி பாக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள உங்ககிட்டயும் அதை பாக்க சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த சிடில என்னதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிவியில போடுவாங்க. அப்பதான் அந்த சிடியில இருக்க ரெண்டு காப்பி வந்து அந்த டிவில இருந்து வரும். இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு நம்ம எப்படி டிவியில இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசக்குள்ளதான் அந்த ஷேடோ வெளியே வந்து அவங்க ரெண்டு பேரும் டிவியில அடைச்சிட்டு அவங்க உருவத்துல இது வெளியே வந்துடும். நம்ம சின்சானும் அப்ப வீட்டுக்கு வந்துருவான். அங்க நம்ம ஹாரி மிக்ஸியும் சின்சான் இந்த படத்தை பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட எடுத்துட்டு வருவாங்க. நம்ம சின்சானும் இல்ல நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல ஓடிட்டு இருப்பான். அப்பதான் சின்சான் வந்து டிவியை பார்க்கக்குள்ள அதுல நம்ம ஒரிஜினல் ஹாரியும் மிக்ஸியும் மாட்டிக்கிட்டே சின்சான் எப்படியாவது எங்களை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த ரெண்டு காப்பி வந்து நீ இந்த படத்தை பாரு அப்பதான் அந்த டிவிக்குள்ள போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு வரக்குள்ளதான் நம்ம சின்சான் அந்த டிவி ரிமோட் எடுத்து அதுல இருக்க அந்த ரீவைண்ட் பட்டனை வந்து தெரியாம பிரஸ் பண்ணிடுவான். அப்ப நம்ம ஹாரியும் மிக்ஸியும் வந்து வெளியே வந்துட்டு இந்த ஃபேக் ரெண்டும் உள்ள போய் மாட்டிக்கும். இவங்க மூணு பேரும் அப்பனா இந்த மாதிரி தான் எல்லாருமே மாட்டிட்டு இருக்காங்க போல, வாங்க எல்லாருமே போயிட்டு நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கக்குள்ளதான் அந்த சிடிய வித்தம் வந்து அந்த இடத்துக்கு வந்துருவான். இவங்க எல்லாருமே நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ளதான் நான் தான் இதெல்லாம் உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒரிஜினல் கெட்டப்ப காட்டுவான். பாக்கிறதுக்கே ஏதோ ஒரு திருட்டு விசிடி கேஸ்ல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டே மூஞ்ச கவர் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிடி எடுத்து மூஞ்சில ஒளிய வச்ச மாதிரி இருப்பான். அவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணான்னா அவன் இந்த உலகத்தை ஆளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிடியில இருக்க ஃபேக் எல்லாத்தையுமே வந்து வெளியே வர வச்சுட்டு மனுஷங்க எல்லாத்தையுமே வந்து உள்ள அனுப்பிட்டு இங்க இருக்க ஷேடோஸை வச்சு இந்த உலகத்தை ஆளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் இருப்பான். அப்பதான் நம்ம சின்சான் வந்து அதெல்லாம் இருக்கட்டும், ஆமா கண்ணில் என்ன ஏதோ பளபளன்னு ஏதோ ஒட்டி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் மேல ஏறி அதை பிடிச்சி வந்து சுரண்டிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹாரி வந்து அப்பனா வீக்னஸ் பாயிண்ட் அதான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேனா வைத்து அதில் கிரிக்கிட்டு இருப்பாரு. நம்ம டிவிடி வில்லனும் அப்படிலாம் பண்ணாதீங்க நான் முழு கதையை சொல்லி முடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவன் அழிஞ்சு போயிடுவான். நம்ம ஹாரி இவங்க எல்லாருமே நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாத்திட்டோம், அதனால நான் எனக்கு பிடிச்ச படத்தை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரி சொல்லக்குள்ளதான் இந்த பக்கம் நம்ம மிச்சியும் யோசனை வந்து உட்காந்துக்கிட்டு அப்ப இந்த படத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹாரியும் கடுப்பாயிட்டு வீட்டை பூட்டி வச்சிருந்தாலும் எப்படியா உள்ள வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கக்குள்ளதான் இந்த பக்கம் நம்ம சின்சான் வந்து அவனுக்கு பிடிச்ச அதே சிடியை திரும்ப போட்டு பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹாரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அதோட இந்த எபிசோட அதோட முடியும். இன்னைக்கு நீங்க என்ன கமெண்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க சிடியில பார்த்த ஃபர்ஸ்ட் மூவி எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்பவே சொல்லிடுறேன், நான் சின்ன வயசுல சிடியில பார்த்த ஃபர்ஸ்ட் மூவி எது அப்படிங்கறது எனக்கு லைட்டா ஞாபகம் இருக்கு. ஐ மீன் அதாவது அந்த வேனாஸ்லிங் படம் நினைக்கிறேன். அந்த படத்தை பாக்குறதுக்கு எனக்கு அப்பவே அந்த ரெண்டு கண்ணு பத்தலன்னு தான் சொல்லுவேன், ஆனா புரிஞ்சவன் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க இதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. யாருக்கு அது பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பாக்குற உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.